நம்ம எஸ்டிஆர் பார்த்தீங்கன்னா இப்போ தேசிங் பெரியசாமியோட இயக்கத்தில் நடிக்க இருக்காருன்றது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயந்தாங்க. இந்த படத்தில் இருந்து எந்த ஒரு அப்டேட்டுமே இப்போ வரைக்கும் வரலை. ஆனால் இந்த படத்துக்கு இசையமைக்க போகிறது கேஜிஎஃப் திரைப்படத்துக்கு இசையமைச்சவர் தான். இந்த படத்துக்கும் இசையமைக்கிறதா சொல்லப்படுது. அது மட்டும் இல்லைங்க, கமல்ஹாசனோட தயாரிப்பில் உருவாகிற இந்த படத்தோட பட்ஜெட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 100 கோடி வரைக்கும் இந்த படத்துக்கு பட்ஜெட் போட்டிருக்கிறதா சொல்லப்படுது. இந்த பட்ஜெட்டே ரசிகர்களை ரொம்பவே பிரமிப்பில் அழுத்தி இருக்குங்க. இந்நிலையில் சிம்பு தவற விட்ட ஒரு மிகப்பெரிய வெற்றி படத்தை பற்றி ஒரு தகவலும் போய்கிட்டு இருக்கு. தருண் கோபியோட இயக்கத்தில் விசால் நடிப்பில் கடந்த 2006 வருஷம் ரிலீஸ் ஆனி மிகப்பெரிய வெற்றி படமாக அமைஞ்சது தான் திமிரு. இந்த படத்தில் முதலாக நடிக்க இருந்தது சிம்பு தானும். ஆனால் சில காரணத்தால் அவரால் நடிக்க முடியாமல் போனதாக சொல்லப்படுது. விசாலோட கேரியரில் இப்போ வரைக்கும் விசாலால் மறக்கவே முடியாத ஒரு படம் அது திமிருன்னு சொல்லலாம். அந்த படத்தில் சிம்பு நடிச்சிருந்தா எப்படி இருந்திருக்கும், விசாலுக்கு செட்டான மாதிரியே நம்ம எஸ்டிஆருக்கும் செட் ஆகி இருக்குமா அப்படின்றத உங்களோட கருத்துக்களை நீங்கள் நம்ம கமெண்ட் டப்பாவில் பதிவிடுங்க.